பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா அஸ்ஸாம் மேற்கு வங்கம் ஆகிய ஐந்து மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன தமிழகத்தில் திமுகவே அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்று பெரும்பாலான ஊடகங்கள் கூறியிருக்கின்றன இதனால் பெரும் மகிழ்ச்சியில் திமுகவினர் மூழ்கி இருக்கும் வேளையில் அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக வந்திருக்கிறது ரங்கராஜ் பாண்டேவின் கருத்து கணிப்பு ஏற்கனவே ரங்கராஜ் பாண்டே தனது சொந்த சேனலான சாணக்கியாவில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்தார் அதில் அதிமுக கூட்டணி தொன்னூற்றி ஏழு இடங்களிலும் திமுக கூட்டணி நூற்றி பதினோரு இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது என்றும் இருபத்தாறு தொகுதிகளில் இழுவரி நீடிக்கும் என்றும் கூறியிருந்தார் அதாவது இதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது வெற்றி மகுடம் யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கலாம் என்பதே தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலும் ரங்கராஜ் பாண்டே அதே கருத்தை தான் முன்வைத்துள்ளார் இருபத்தாறாக இருந்த இழுவரி எண்ணிக்கை இருபத்தி நான்காக குறைந்தது மட்டுமே மாற்றம் தற்போதைய நிலவரத்தின்படி நூற்றி ஒரு இடங்களில் அதிமுக கூட்டணியும் நூற்றி ஒன்பது இடங்களில் திமுக கூட்டணியும் வெற்றி பெறும் என்று கூறியிருக்கிறார் ரங்கராஜ் பாண்டே எஞ்சியிருக்கும் இருபத்தி நான்கு தொகுதிகள் கடும் இழுவரியில் இருப்பதாகவும் எனவே அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளில் யார் வேண்டுமானாலும் ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளது எனவும் உறுதியாக கூறியிருக்கிறார் ரங்கராஜ் பாண்டே தற்போதைய கள நிலவரமும் அதைத்தான் சொல்கிறது ஆக ஆட்சி அமைக்க முடியாமல் போய்விடுமோ என்ற பயம் அதிமுக ரத்தத்தின் ரத்தங்களுக்கு ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதே நிஜம் அதே போல நம்முடைய கணக்குப்படி அதிமுக நூற்றி எழுபத்தி ஐந்து இடங்களிலும் திமுக நூற்றி எழுபத்தி ஐந்து இடங்களிலும் காங்கிரஸ் இருபது இடங்களிலும் பாஜக இருபது இடங்களிலும் பாமக இருபது இடங்களிலும் மக்கள் நீதி மையம் அறுபது இடங்களிலும் மதிமுக ஐந்து இடங்களிலும் தேமுதிக நாற்பது இடங்களிலும் வெல்வதற்கு வாய்ப்பு உள்ளது என்ன ஆச்சரியமா பார்க்குறீங்க எல்லா டிவி சேனல்லையும் ஒன்பது முன்னூறு தொகுதிகளுக்கு குறைவில்லாமல் கருத்து கணிப்பு சொன்னால் நம்புறீங்க நான் ஏதோ நானூற்றம்பது ஐநூறு தொகுதிகளுக்கு சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்களா நன்றி